ஓம் அகத்தி சாய நம. ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன். அருளாளர்களே, இன்று நாம் செல்வ வளத்தை அருளக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் மூலமந்திர சூட்சும ரகசியத்தை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். செல்வம் என்றாலே நினைவுக்கு வருவது மகாலட்சுமி தாயார் தான். ஸ்ரீதேவி தாயார், திருதேவி தாயார், இவர்களை மந்திரத்தை கொண்டு ஜபம் செய்கின்ற பொழுது நம்மளுடைய நாடி மற்றும் சக்கரங்கள் வழியாக பிரபஞ்ச மகாசக்தியானது இறங்கி அது வழியில் சில எண்ணம் சொல் செயல்பாடுகள் மாறுதல்களாகி செல்வத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றலை மகாலட்சுமி தாயார் ஏற்படுத்துவார்கள். அது அகத்திலும் சரி புறத்திலும் சரி செயலாக்கம் செய்து தருவார்கள். இந்த தாயாரை வழிபாடு செய்வதற்கு மகாலட்சுமியினுடைய ஒரு புகைப்படம், குறிப்பாக அஷ்டலட்சுமி தாயாரினுடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்வது மிக சிறப்பு. ஒரு பச்சை நிற துண்டு காட்டன் துணியாக இருந்துறது மிக சிறப்பு. ஜாக்கெட் பிட்டு கூட வச்சுக்கலாம். அது மேலே பச்சை அரிசியில் மஞ்சள் கலந்த அக்ஷதை பரப்பி வைத்து அதன் மீது வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொட்டைப்பாக்கு இதை வைத்துவிட்டு மல்லிகைப்பூவினால் இந்த தாயாரின் மூலமந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு. பாயாசம் செய்து வைத்து படையலுக்கு செய்வதும் மிக சிறப்பு. இந்த மூலமந்திரம் 100,000 தடவை உருவேற்றுகின்ற பொழுது தட்டாது அன்னை மகிழ்ந்து செல்வ வளத்தை வாரி வழங்குவார்கள். இந்த மூலமந்திர தீட்சையை பார்ப்போம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி ஏஹி ஏஹி சர்வ சௌபாக்கியம் மே தேஹி ஸ்வாஹா. இப்படியாக இந்த மூலமந்திரத்தை ஜபம் செய்பவர்களுக்கு அருள் சக்தியானது பலமாக இறங்கி தனக்கும் தன்னை சுற்றிலும் பலமான ஒரு அருள் வல்லமை செல்வ வளத்தை கவர்வதற்குண்டான, செல்வத்தை தன்னை நோக்கி ஈர்ப்பதற்குண்டான ஒரு அருள் சக்தியை வியாபிக்கச் செய்யும் என்பது சட்டம். பொருளாதார ரீதியாக சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு, கடன் சுமையோடு இருப்பவர்களுக்கு, கடன் கொடுத்து பொருள் வாராமல் இருப்பவர்களுக்கு வாராத கடன் வந்து சேரவும், இடம் சார்ந்த விஷயங்கள், நிதி சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள், நகை சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக இந்த செல்வம் சார்ந்த அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி அருள்பலமானது பெருகி நல்லதொரு உயர்நிலைகள் சித்திக்கும் என்பது இறைவாக்கு. இது மூலமந்திரத்தை உள்ளன்போடு மகாலட்சுமி தாயாரின் திருவடியை தியானம் செய்து ஜபம் செய்பவர்களுக்கு செல்வ நிலையில் உயர்வுகள் தட்டாது கிடைக்கும் என்பது உறுதி. நன்றியோடு உங்கள் விஜயகுமார். ஓம் அகத்தி சாய நம.